ஸோ போன கிளாஸில் வந்து அந்த அகம் ஏனாம் அவதார யாமி வசந்த சேனே அவதீர்யதாம் அதோடு நிறுத்தினோம். அதாவது நானே இவளை வந்து இறக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த விட்டன் ஷகாரனை பார்த்துட்டு, அதோடு நிறுத்தினோம். வசந்த சேனா அவதீர்ய ஏகாந்தே ஸ்திதா, வசந்த சேனா இறங்கிட்டு தனியாக நிற்கிறான். ம், படி காமாட்சி. சகாரஹ ஸ்வகதம் ம், பாவே பாவே இல்லை இல்லை, யோசௌ யோசௌ மம வச்சனானாம் வச்சன அபமானேன வச்சன அபமானேன ததா ரோஷாக்னிஹி சந்துக்ஷித அத்ய ஏதஸ்யாஹ பாத பிரஹாரேண அனேன பிரஜ்வலித தத் சாம்பிரதம் மாரையே மாரயாமி ஏனாம் சரி. பிரகாஷம் ஆ, ஒரு நிமிஷம். ஸோ வந்து ஸ்வகதம், ஸ்வகதத்தில் என்ன சொல்கிறான், தனக்குள்ள என்ன நினச்சிக்கிறான், யோசௌ மம வச்சன அபமானேன. ஒரு ஒரு நிமிஷம் இரு, ஒரு இன்னொரு ரீடிங்கை பார்த்தேன். வச்ச நானான்னு இங்கே ரெண்டு இருக்குல்ல, ரெண்டு நானா இருக்குல்ல, வச்சன அவமானேனு எடுத்துக்கலாம், இல்லைன்னா அபமானேன்னு எடுத்துக்கலாம். ஒரு நாவை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம், சரியா? யோசௌ மம வச்சன அபமானேன ததா ரோஷாக்னிஹி சந்துக்ஷிதா அத்ய ஏதஸ்யாஹ பாத பிரகாரணே பிரகாரணேன அனேன பிரஜ்வலிதா தத் சாம்பிரதம். ஸோ வந்து ஏற்கனவே வந்து எனக்கு வந்து என்னுடைய வார்த்தையை வந்து அவமானப்படுத்திட்டான், ரொம்ப திரஸ்காரம் பண்ணிட்டான் என்னுடைய நான் பேசினதை. முன்னாடி முன்னாடி நான் இவளை எப்போ மீட் பண்ணேனோ அப்போ வந்து என்னை ரொம்ப வந்து அவமானப்படுத்திட்டா. இப்போ வந்து அதனால் வந்து என்னுடைய வச்சன அபமானேன ததா ரோஷாக்னிகி சந்துக்ஷிதா, அந்த ரோஷாக்னிகிங்கிறது அந்த குரோத அக்னி, அந்த அப்படி அப்படி ஒரு கோப ரூபமாக இருக்கிறது. சந்துக்ஷிதா இன்னும் இன்னும் கொந்து விட்டு எரியறதுக்கு ரெடி ஆடுத்து, ரெடி ஆயிடுது. ஜுவலனார்த்தம் பிரதீப்தகான்னு அர்த்தம் சந்துக்ஷிதானா. பாத பிரகாரேன இப்போ மேலும் இவன் என்ன பண்ணிட்டா, ஸோ இவன் வந்து போய் அவ முன்னாடி நம்ம கான்டெக்ஸ்ட் என்ன, அவன் போய் இவ காலில் விழறான், விழும்போது அவள் காலால் ஒரு உத உதைக்கிறா அவனை, இல்லையா? ஸோ வந்து இப்போ வந்து அதை அதுக்கு அவன் சொல்கிறான், இவன் வந்து முன்னாடியே என்னை வந்து அவமானப்படுத்தி என்னோட கோபத்தை தூண்டி என்னை அதை வந்து எரியற அளவுக்கு கொண்டு வந்துட்டா. முன்னாடி முன்னாடி முதல் அங்கத்தில் மீட் பண்ணும்போது அத்ய ஏதஸ்யாஹ பாத பிரகாரணேன அனேன பிரஜ்வலிதாக, இன்னும் வந்து நான் எரியப்பட்டேன், இன்னும் என்னுடைய கோபம்ங்கிறது இன்னும் எப்படி ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா, இவன் காலால் என்னை எட்டி உதைச்சா பாரு, அது வந்து என்னோட கோபத்தை இன்னும் தூண்டு விட்டுருச்சு. ஸோ வந்து தத் சாம்பிரதம் மாறையாமி ஏனம், ஸோ இப்போ நான் இவளை வந்து கொல்ல போகிறேன் அப்படிங்கிறான். பவது ஏவம் தாவது பாவ பாவங்கிறான், சரின்றான். ம், படி. நிச்சசி லம்ப தசா விஷாலம் பிராவாரகம் சூத்ர சதை யுக்தம் மாசஞ்ச காதிதும் ததா துஷ்டிஞ்ச கர்த்தும் சுஹு சுஹு சுஹு. ஓகே, இதை வந்து ஆக்சுவலி வந்து இவளை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு முதல்ல வந்து ஸ்வகதம் இதை தனக்குள்ள நினச்சிக்கிறான், அப்புறம் பவத்து ஏவம் தாவத்து பிரகாஷம் வந்து அந்த விட்டன் கிட்ட சொல்கிறான், அதுதான் இந்த ஸ்லோகம். அதாவது விட்டன் விட்டன் கிட்ட வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவளை வந்து கொல்லணும். ஸோ அந்த கொல்ற காரியத்தை நீ பண்ணுவ, நீ பண்ணேன்னா உனக்கு வந்து என்கிட்டேருந்து பிரைப் என்ன கிடைக்கும், என்ன வந்து ஃபெசிலிட்டி எதிர்பார்க்கலாங்கிறதுக்கு தான் இந்த ஸ்லோகம். எது எதி இச்சசி எதி இச்சசி லம்பதசா விஷாலம் பிராவாரகம் சூத்திர சதைர்யுக்தம் மாசம் ச காதித்தும் ததா துஷ்டிம் ச கர்த்தும் சுஹு சுஹு சுக்கு சுஹு சுஹு இது. ஸோ வந்து என்ன அப்படின்னா, உனக்கு வந்து இந்த சூத்திர சதைர்யுக்தம் இது அது என்னது அந்த நூல்கள், அந்த நூல்களினுடைய ஒரு நூறினால் செய்யப்பட்ட ஒரு பிராவாரகம் உத்தரியம் மேல் துண்டு ஆனது உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா, மேலும் அது எப்படி இருக்கு அப்படின்னா லம்ப தசா விஷாலம் அப்படின்னா அதனுடைய அதனுடைய அந்த எட்ஜ் இருக்கு பாரு, அது அதை அதனுடைய நுனி வந்து ரொம்ப விஷாலமாக இருக்கு, ரொம்ப பெருசாக இருக்கு, நீண்டு இருக்கிற அந்த மாதிரி ஒரு பிராவாரகம். ஆர் அதில் வந்து அந்த சூத்திர சத்தம்னு போட்டிருக்காரு இல்லையா, நூறு த்ரெட்டில் பலவிதமான மணிகள் கட்டப்பட்டதுன்னு எடுத்துக்கணும். அது ஒரு ஆர்னமெண்ட்ஸால் செய்யப்பட்ட ஒரு பிராவாரகத்தை எதி இச்சசி எதி துவம் இச்சசி, நீ வந்து உனக்கு அது அந்த மாதிரி ஒரு பிராவாரகம் போட்டுக்கணுங்கிற ஒரு ஆசை உனக்கு இருந்ததுன்னா
மேலும் மாசம் மாசம் ச மாம்சம் ச காதித்தும் ததா துஷ்டிம் ச கர்த்தும். உனக்கு வந்து நன்னா நன்ன சாப்பாடு, நல்ல மாம்சத்தோட சாப்பாடு அதை சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்ததுன்னா உனக்கு, அதாவது இந்த சுஹூ சுஹூ சுஹூங்கிறது என்னன்னா அந்த மாம்ச பிண்டம் அவன் சாப்பிடும்போது அதில் இருக்க ஃப்ளஷ்ஷை வந்து இழுப்பான் இல்லையா, ஃப்ளஷ்ஷை இழுத்துட்டு அந்த எலும்பை தூக்கி போடுவா. அந்த இழுக்கும்போது இந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும். யூ கேன் என்ஜாய் அந்த இதை வந்து சக் பண்ணும்போது அந்த எலும்பில் இருக்கிற அந்த மாம்சத்தை வந்து டேஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சத்தத்தோட நீ என்ஜாய் பண்ணி அந்த மாம்சத்தை சாப்பிட்டு துஷ்டியும் சந்தோஷத்தையும் நீ அடைவ, எனக்கு வந்து நீ வந்து உபகாரம் பண்ணேன்னா. புரியுறதா? சரியா? ஆ மேல சரி, நான் என்ன பண்ணணும் அப்படின்றான். இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு லோபம் வர மாதிரி கொடுக்குறியே, ஏதோ சொல்றியே, என்ன ஓடு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மீன் கேட்கலாம். எனக்கு என்ன, எனக்கு என்ன பிரியத்தை தருமோ அதை நீ செய். சீதான், இதுதான் வந்து இங்கதான் அந்த கவியினுடைய அந்த காலத்து ஸ்திதியை சொல்றது. இவன் வந்து பெரிய ராஜவம்சத்துல பிறந்த ஒரு விட்டன் இல்லை, சகாரனோட இருக்கிறவன். சம்சர்கஜாகா தோஷகுணாகா பவந்தின்னு சொல்லுவான், பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும். அதே சமயத்துல கெட்ட சகவாசம் இருந்ததுன்னா அதனுடைய இம்பாக்டும் நமக்கு இருக்கும். பட் இந்த விட்டன்கிறவன் அவன் பெரிய ஒரு ராஜவம்சத்துல பிறந்தவனோ பணக்காரனோ இல்லை, ஆர்டினரி ஒரு சகாரனோட கூட இருக்கிற ஒரு அட்டண்டன்ட் மாதிரி அவன். அவனுக்கு வந்து பாருங்க, அவனுக்கு வந்து என்ன ஒரு தாட்டுங்கிறது தான் இப்போ வரப்போகிறது எல்லாமே. பாடம் கரோமி வர்ஜயித்வாத்து அகாரியம், நான் என்ன வேணா பண்ணுறேன் உனக்கோசரம், ஆனால் அகாரியம் ந கரோமி, தப்பான ஒரு காரியத்தில் நான் வந்து, நீ எனக்கு எவ்வளோ ஆசையை தூண்டு வச்சாலும், எனக்கு எவ்வளோ நீ வந்து அது தரேன் இது தரேன்னு சொன்னாலும் நான் வந்து பண்ணுறேன், நீ சொல்கிறத பண்ணுறேன், பிகாஸ் உன்னுடைய அட்டண்டன்ட்டு, ஐ ஹாவ் டு ஃபாலோ யுவர் ஆர்டர்ஸ். பட் என்ன ஒரு அங்கே ஒரு இது அப்படின்னா, அகாரியம் து நைவ கரோமி, நான் வந்து தப்பான காரியத்தில் நான் என்ன இன்வால்வ் பண்ணிக்க மாட்டேன். படி. சகாரஹ பாவஹ அகாரியஸ்ய கந்தோபி நாஸ்தி. ஐயோ, அது வந்து நாட் ஈவன், நீ அகாரியம்னு அதை வந்து ஸ்மரிச்சிக்கவே வேண்டாம், அதனுடைய ஒரு கந்தம் கூட இல்லை, அதனுடைய ஒரு வாசனை கூட அங்கே இல்லை. ராட்சசி காப்பி நாஸ்தி, வேற எந்த ராட்சசியும் இல்லை. ஸோ வந்து நீ அகாரியம் எதுவும் செய்ய போறது இல்லை. சரி சொல்லு, என்ன பண்ணணும்? உடுப்பேன பரலோக நதியும் தரிஷ்யே. முதல்ல வந்து இது சொல்றான், குழந்தைகளை கொல்லக்கூடாது, ஸ்திரீய கொல்லக்கூடாது, நகரஸ்ய விபூஷணம் ச, நகரத்தினுடைய அந்த சொத்து சம்பத்துன்னு இருக்குவர் அதை திருடப்படாது. அதுக்கு மேலே என்ன, இதெல்லாம் வந்து ஜென்ரலாக சொல்கிறான். அதுக்கு மேலே இப்போ இந்த ப்ரெசன்ட் கான்டெக்ட்ஸில் நீ யாரை கொல்லுன்னு சொல்கிற, அந்த வசந்த சேனையை கொல்லுங்கிற. அந்த வசந்த சேனைங்கிறவ எப்படிப்பட்டவோ அப்படின்னா, வேஷ்யாம் வேஷி, அந்த வேஷியை அவள் எப்படி இருக்கா அப்படின்னா, அவேஷ சதிருஷ பிரணய உபச்சாரம், அவளுக்கு வந்து ஒரு பிரணய உபச்சாரம், பிரணயம்னா ஒரு பிரீத்தி, ஒரு காதல், ஒரு லவ் அதில் இன்வால்வ் ஆயிருக்கா. அது எப்படிப்பட்டது அப்படின்னா, வேஷிக்கு உகந்த காதல் இல்லை. வேஷியானவள் பைசாகோசரம் தன்னை விற்கிறவோ, பட் இந்த வசந்த சேனாவானவள் ஒரு பிரேம ஒரு பிரீத்தி யார்கிட்டையா வச்சுட்டு இருக்கா அப்படின்னா, அது எப்படிப்பட்டது அப்படின்னா, அவேஷ சதிருஷம் ந வேஷ்யா சதிருஷம், வேஷ்யாக்கு உகுந்த ஒரு பிரணய உபச்சாரம் அவள் பண்ணலை,
வேஷ்யாக்கு அப்பாற்பட்ட ஒரு டிவைன் லவ்ல தான் அவ இருக்கா. அப்படி இருக்கிற ஏனாம் இந்த வசந்த சேனையை அவ மேலும் எப்படி இருக்கா, அநாகசம், அவ வந்து நிரபராதா, அவளுக்கு வந்து எந்த அபராதமும் பண்ணாத அவளை அகம் எதி மாறையாமி, நான் அவளை இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்திரீயை நான் கொண்டுட்டேன் அப்படின்னா, கேன உடுப்பேன பரலோக நதியும் தரிசியே, நான் வந்து பரலோகத்துக்கு எந்த உடுப்பம்னா போட்டு, எந்த உடுப்பத்தை வச்சுட்டு நான் தாங்கிட்டுறதுப்பா. சி, சாதாரண விட்டனுக்கு இப்படி ஒரு தாட்டு, அதுதான் நீங்கள் யோசிக்கணும். அதை தான் அந்த பொயட்டு வந்து அவர் காலகட்டத்தில் இருந்த ஸ்திதி. இப்போ வந்து 10 ரூபா கொடுத்தாலே கொஞ்சம் உள்ள விடுறலானா விட்டுருவா. பட் அந்த காலத்தில் ஒரு ராஜ்யனுடைய ஷாலன் ஷகாரன் இந்த மாதிரி ஒரு இது ப்ரொவைடு பண்ணுறான் இவனுக்கு, ஸ்டில் அவனுடைய தாட் என்ன எப்படி இருக்கு பாரு. இந்த மாதிரி நான் வந்து தப்பே பண்ணாத இந்த வசந்த சேனையை நான் கொண்டுட்டேன்னா, இப்போ என்னுடைய பரலோக இதுக்கு வந்து நான் எந்த உடுப்பத்தை வச்சுன்னு தாண்டுவேன், எதை எந்த போட்டை வச்சு நான் கரையேறது. ஏற்கனவே மூட்டை மூட்டையாக கட்டின்னு வந்திருக்கோம், அதனால தான் இந்த ஜென்மம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு தப்பான காரியத்தில் நான் இன்வால்வ் ஆயிட்டேன் அப்படின்னா, எந்த உடுப்பத்தினால இந்த பரலோக நதியை நான் தாண்டுறதுப்பா அப்படிங்கிறான். இது வந்து ஒரு பெரிய சைண்டோ அவன் பெரிய ஒரு ஞானியோ கிடையாது, அவன் ஒரு சாதாரண விட்டன். பட் அவனோட தாட் எப்படி இருக்கு பார் இல்லையா. இதில் வந்து இங்கே இந்த வேஷ்யாம் அவேஷ சதிருஷ பிரணய உபச்சாராம் ஏனாம் இதெல்லாம் வசந்த சேனாக்கு ஒரு ஒரு சூட்டபிள் அப்ஜெக்டிவ் இல்லையா. ஸோ அதனால இங்கே வந்து பரிகர அலங்காரம், அவனுக்கு வந்து நது இவனை இவளை கொண்டுட்டா ஹீ வில் பி அரஸ்டடு, ஷகாரனே நம்மளை போட்டு கொடுத்துருவான் அப்படிங்கிற பயம்லாம் இல்லை அவனுக்கு. அவன் வந்து எதுலேருந்து பீதக அப்படின்னா பரலோகாத் பீதக இல்லையா, இல்லை அதுதான் இங்கே மெயின் பாயிண்ட்டு. அவன் வந்து சாமானமாக இருக்கிறவாளே ஒரு ஒரு குழந்தை, ஒரு பாலா, அப்புறம் வந்து ஒரு ஸ்திரீ, அப்புறம் வந்து இது வந்து உஜ்ஜயினியோட ஆபூஷணங்கள், நாலாவது வந்து இந்த வேஷ்யா, இது எல்லாத்தையும் சொல்கிறான். இது வந்து இன்னொன்று வந்து இது இந்த வசந்த சேனாவானவள் ஒரு அபராதமும் பண்ணலை, அவளை வந்து கொல்றதுங்கிறது தப்பு, அது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த மாதிரி நான் கொன்னேன்னா என்னுடைய அக்கௌண்ட்டில் ஜாஸ்தி போட்டுப்பேன் நான் இல்லையா, என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து நீ பைசாவை போடுறேன்னு சொல்கிற, பட் இவளை கொல்றதுனால பைசாங்கிறது ரெண்டாவது பட்சம், பாப்பத்தை என்னோடய அக்கௌண்ட்டில் நான் சேர்த்துப்பேன். அந்த மாதிரி சேர்த்துன்னு விட்டேன்னா நான் எங்கே வந்து அஹம் தூ நது ரக்ஷகாத் இல்லையா, இல்லை அதுதான் இங்கே மெயின். மேலே படி காமாட்சி. பரலோக நதியும் கேன உடுப்பேன தரிசியே, எந்த உடுப்பத்தினால நான் வந்து கிராஸ் பண்றது அப்படிங்கிறான். அதுக்கு அவன் பதிலுக்கு வந்து உடுப்பம் தாசியாமி ஆகும், நான் உனக்கு போட்டு கொடுக்குறேன்ப்பா நீ போயிட்டு வா அதில் அப்படிங்கிறான். அவனுடைய லெவல் ஆஃப் திங்கிங்கே அவ்வளோதான், அவ்வளோ டவுன் அவன் சரியா. அந்யச்ச விவிக்தே உத்யானே இக மாரயந்தம் கஹத்வாம் பிரேட்சிஷதே, இந்த விவிக்தே பிரதேச, இந்த விவிக்தம் யாருமே இல்லாத ஒரு உத்தியானத்தில் நீ இவளை கொண்டுட்டேன்னா உன்னை யார் பார்க்க போறா, யாருமே உன்னை நீ ஒன்று உன்னை யாருமே வந்து கண்டுபிடிச்சி மாட்டி விட மாட்டா, புரியுறதா. நெக்ஸ்ட் படி. விடஹ கர்ணௌ பிதாய பஷ்யந்தி மாம் தசதிஷோ வனதேவதாஸ்ச சந்திரஸ்ச தீப்தி கிரணஸ்ச திவாகரோயம் கர்மானிலௌ ச ககனஸ்ச ததாந்தராத்மா பூமிஸ்ததா சுகிருதி துஷ்கிருதி சாட்சி பூதா. எப்படி பாரு. சோ கர்ணௌ பிதாய தன்னுடைய காதுகளை மூடிண்டு அவன் சொல்றான், நீ வந்து யாருமே பார்க்க மாட்டா, மறைவான இந்த விவிக்தே பிரதேஷே அவளை கொண்டுடு அப்படின்னு நீ சொல்கிற, பட் எனக்கு சாட்சி பூத்தமாக நான் பண்ணுற சுக்ருதி துஷ்கிருதி இது ரெண்டுத்துக்கும் சாட்சி பூத்தாக எவைகள்லாம்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறைய இருக்குப்பாங்கிறான். சுக்ருதி துஷ்கிருதி சாட்சி பூத்தாகனா என்னுடைய சுகரணம் நல்ல கர்ம நல்ல காரியம் சுகாரியம் அதோ அதற்கு சாட்சி பூத்தமாகவும், சுக்ருதஸ்ய அந்த புண்ணியத்துக்கும் துஷ்கிருதஸ்ய அந்த பாபத்துக்கும் சாட்சி பூத்தாக சாட்சி பூத்தமாக இருப்பவைகள் எவைகள் அப்படின்னு பார்த்தேன்னா, தசசங்கியக்காக திசாக 10 திக்கும் வனதேவதைகள் அரண்ய காட்டில் இருக்கிற தேவதைகள் ச ததா ச
சந்திரஹ, சந்திரன் இருக்கான், தீப்தி கிரணஹ அயம் திவாகரஹ. முன்னாடி எனக்கு முன்னாடி இருக்கானே இந்த திவாகரன், இந்த தினகரன், அவன் வந்து தீப்திகரஹ, அவன் பிரகர கிரணஹ, கிரணத்தோடு இருக்கிற இந்த சூரியனும், தர்மஹ சுக்ருதம் நல்லது, அனிலஹ பவனம் காத்து, அப்புறம் ககனம் ஆகாசம், இதுக்கு மேலே என்னன்னா அந்தராத்மா, என்னக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவாத்மா அது பார்த்துட்டு இருக்கு, அப்புறம் பூமிகி இந்த பூமியானது பார்த்துட்டு இருக்கு. மாம் பாபகாரிணம் விட்டம் பஷ்யந்தி அவலோகயந்தி. சரியா, இந்த மாதிரி சாட்சி பூதமா இவைகள் இருக்கிற தருணத்துல என்னால வந்து ஒரு பாபகாரியம் பண்ண முடியாது. யாருக்கு எங்க மறைஞ்சி பண்ணாலும் இவா எல்லாரும் என்னை பார்த்துட்டு தான் இருக்கான் இல்லையா. ஸோ அதனால நான் பண்ற சுக்ருதி துஷ்கிருதிக்கு சாட்சி பூதாக ஏதே சர்வே. புரியுறதா உங்களுக்கு? ஸோ இவைகள் எல்லாமே பஷ்யந்தி. சரியா இருக்கா? ஸோ வந்து நம்ம யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனம் பண்ண முடியாதுங்கிறதுக்கு தான். யாருக்கும் தெரியாது, பக்கத்தாத்துல இருக்கிறவாளுக்கு தெரியாது, நம்ம கூட இருக்கிறவாளுக்கே தெரியாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். 365 டேஸும் 24 ஹவர்ஸும் நம்மளை வந்து பத்து திக்கும் வனதெய்வத்தையும் இந்த இதுவும் ஆகாசமும் இந்த காத்தும் நெருப்பும் சூரியனும் சந்திரனும் நம்மளை பார்த்துட்டு இருக்குன்னு நமக்கு ஒரு கான்சியஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஏன் எதை பண்ணுறதுக்கும் யோசிப்போம் இல்லையா. இல்லை ஒரு செகண்டு. சூப்பர் இல்லை இது? அதான். ஸோ வந்து இங்கே வந்து பஷ்யந்திங்கிற ஒரு சமான தர்மம் எல்லாத்துக்கும் சொல்கிறார், எல்லாத்தோடையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கார். அதனால் இங்கே துல்லிய யோகிதா. சரியா, அப்பிரஸ்துதமாக இருக்கிற திஷா எல்லாத்துக்குமே வந்து பஷ்யந்திங்கிற ஒரு சமான தர்மம். சரியா, நெக்ஸ்ட் படி. சகார தேனகி வட்டாந்த அபவாரிதாம் கிருத்வா மாறைய. டிப்பிக்கல், நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக லோகத்தில் மனுஷன் எல்லாரும் எப்படி இருக்கா அந்த மாதிரி, ஒரு ஒரு துணி துணியை மேலே போட்டுண்டு துணியால் கவர் பண்ணிட்டு அவளை கொண்டுடேன். ஸோ யாரும் ஒன்று பார்க்க மாட்டாங்கிறான். ஐயோ உனக்கு வந்து என்னது முட்டாளே, உனக்கு வந்து யூ ஹவ் லாஸ்ட் ஆல் யுவர் சென்ஸ் ஆஃப் எது தப்பு எது ரைட்டு அப்படிங்கிற ஒரு லேக் ஆஃப் சென்ஸ் கூடவா உனக்கு கிடையாது. இதுக்குள்ள வந்து துணிக்குள்ள மறைச்சிண்டு பண்ணணுங்கிறியா, எல்லாமே வந்து சர்வவியாப்தம் இல்லையா, உனக்கு வந்து காத்தோ ககனமோ எல்லா இடத்துலையும் வியாப்தமாக இருக்கே. நான் எதுக்குள்ள நான் வந்து துணிக்குள்ளே மறைஞ்சினாலும் அங்கே ஒரு ஆகாசம் இருக்குது, துணிக்குள்ளே மறைஞ்சினாலும் அங்கே ஒரு காற்று இருக்குது இல்லையா. ஸோ வந்து எதுக்கிட்டே நான் தப்பிக்க முடியுங்கிறான். புரியுறதுல மேலே படி. அதர்ம பீருகு ஏஷா வித்த கோல, மேலும் திட்டுறான். அதர்ம பீருகு, அதர்மம் பண்றதுல ஒரு கோழத்தனம் இவனுக்கு. விருத்த கோலக அப்படின்னா ஒரு ஒரு கிழட்டு நரி. பவது ஸ்தாவரக சேட்டம் அனுநயாமி, புத்திரக ஸ்தாவரக சேட்ட சுவர்ண கடகானி தாசியாமி. சோ இங்க 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 எதுவும் அவனுடைய பருப்பு வேகல. சோ உடனே நான் வந்து நீ போ, நீ வந்து இவ்வளோ ஒரு பீருவாக இருக்க, இவ்வளோ ஒரு கோழையாக இருக்க, நான் வந்து ஸ்தாவரக்க சேட்டக்கம் அனுநயாமி, அவங்க அவனை போய் நான் அப்ரோச் பண்ணிக்கிறேன். ஹே புத்திரக்க ஸ்தாவரக்க சேட்ட சுவர்ண கடகானி தாசியாமி, உனக்கு வந்து தங்க பிரேஸ்லெட்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். ஓ ஜம்முன்னு நான் போட்டுக்கிறேனே அப்படின்றான் அவன். உனக்கு வந்து தங்கத்தில் ஒரு பீட்டம் அரேஞ்ச் பண்ணுறேன்ப்பா நீ உட்கார்றதுக்கு அப்படிங்கிறான். என்னோட எச்சையை கொடுக்கறேங்கிறத விட நான் என்னெல்லாம் சாப்பிடுவேனோ, எனக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீஸ்ட் கிடைக்கிறதோ சாப்பாடு கிடைக்கிறதோ அதெல்லாம் உனக்கும் கொடுக்கறேன் அப்படிங்கிறான். ஜம்முன் சாப்பிடுறேனே அப்படின்றான். சர்வச்சேட்டானாம் மகத்தரக்கம் மகத்தரகம் கரிஷ்யா, எல்லா சேட்டர்களுக்குள்ளேயும் உனக்கு வந்து ஐ வில் மேக் யூ த ஹெட் ஆஃப் ஆல் சர்வன்ஸ். சேட்டக பட்டக பவிஷ்யாமி. ஓகே டெஃபினட்டா நான் ஆயிடுறேன்.
என்ன சொல்றேனோ உனக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்றான். சர்வம் கரோமி வர்ஜயித்வா அகாரி. அவனும் அது எல்லாம் பண்றேன், நீ என்ன சொல்றியோ அத்தனை காரியத்தையும் நான் பண்றேன், ஆனா அகாரியம் வர்ஜயித்வா, நான் வந்து அகாரியமா உலகத்துல ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அதை நான் செய்ய மாட்டேன். அதே சொல்றான் திருப்பியும், அதுல ஒன்னும் ஒரு அகாரியமே கிடையாது, அகாரியத்தினுடைய வாசனையே அங்க இல்லை அப்படிங்கிறான். சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறான். ஏற்கனவே வந்து ஒரு தப்பு பண்ணியாச்சு, என்ன இவளை கொன்னுடுங்கிறான். அதுக்கு வந்து சேட்டன் வந்து ரிப்ளை பண்றான். சி, இங்கே வந்து ஏற்கனவே வந்து நான் வந்து பிரசீதத்து பட்டக்கக சந்தோஷமாக இரு, இயம்மையா அனாரியேன ஆர்யா பிரவகண பரிவர்த்தனேன ஆனிதா. ஏற்கனவே ஸோ என்ன சொல்கிறேன், நான் ஏற்கனவே வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன், பை மிஸ்டேக்கு இந்த பிரவகணம் மாறினதுனால அவளை வந்து இவளை அவளை வந்து நான் வந்து ஆக்ஷன் வந்துவிட்டேன் தப்பா அப்படின்றான். ஸோ திருப்பி இன்னொரு தப்பை என்னால் பண்ண முடியாதுங்கிற ஒரு சென்ஸில் சொல்கிறான். சரியா? படி. அரே சேட்டா, தவாபி ந பிரபவாமி. உன்கிட்டயும் சி இத்தனை நாளா என்னோட இருந்துட்டு இருக்க, என்னுடைய இம்பாக்ட் வந்து என்னுடைய பிஹேவியர் உன்கிட்டயும் இல்லையா, நீயும் இவ்வளவு நல்லவனா இருக்கியாங்கிற மாதிரி. சேட்டா பிரபவதி பட்டக சரீரஸ்ய ந சாரித்ரஸ்ய. அப்படின்னா உங்கிட்டேந்து வாங்குற சம்பளத்துல என்னுடைய சரீர போஷணம் வேணா ஆயிருக்கலாம், என்னோட குடும்பத்துக்கு நான் அதை வச்சுண்டு சம்பாதிச்சிருக்கலாம், அதை வச்சுட்டு நான் சாப்பிட்டுருக்கலாம், அந்த சரீரத்துக்கு வேணா ஒரு இம்பாக்ட் இருந்ததே தவிர உன்னோட இத்தனால இருந்ததுல என்னோட சாரித்திரியத்துக்கு ஒரு மலினமும் இல்லை. என்ன வாக்கியம் இல்லையா, இதெல்லாம் வந்து இஆர்சி பிரபவதி பட்டகா சரீரஸ்ய சாரித்ரஸ்ய, என்னோட சாரித்திரியம் வந்து எந்த விதத்துலயும் மலினமால உன்னோட இருந்தாலும். தத் பிரசீதத்து பட்டகா பிவேமை கலு ஆகும். ஐயோ, நான் வந்து நீ வந்து இது நான் வந்து அகம் கலு பிவேமி, நான் வந்து பயப்படுறேன் அப்படிங்கிறான். சரியா, நீ கோவப்படாத, நான் பயப்படுறேன் இந்த காரியம் பண்றதுக்குங்கிறான். மேல படி. என்னுடைய வேலைக்காரனா நீ இருந்து நீ யார பார்த்து பயப்படுற, நீ எதுக்குமே பயப்பட வேண்டாங்கிறான். அவனும் அதே சொல்றான், நான் வந்து பரலோகாத் பிபேமி, இந்த மனுஷால பார்த்து நான் பயப்படல, அடுத்த லோகம்ங்கிறது எனக்கு ஒண்ணு இருக்கணும், அதை பார்த்து நான் பயப்படுறேன்ப்பா. அந்த பரலோகம்ங்கிறது என்ன அப்படின்றான். சுக்ருதம் நல்ல காரியம், புண்ணிய காரியம், துஷ்கிருதம் கெட்ட காரியம், அதனுடைய பரிணாமம் எது அப்படின்னா பரலோகம். அது அதுக்கு பேஸ் பண்ணி அந்த கூட்டி கழிச்சு போட்டு வரும் பாருங்க, அதுதான் அப்படிங்கிறோம். என்ன நல்ல காரியம் பண்ணா அதனுடைய பரிணாமம் என்ன, அதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேக்குறோம். நீ இருக்க பாரு, பலவிதமான ஆர்னமெண்ட்ஸை போட்டு சுவர்ண ஆகாரமா நின்னுட்டு இருக்க பாரு, இதுதான் புண்ணியத்தினுடைய பலன் அப்படிங்கிறான். பாவம் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேக்குறான். பரபிண்ட பக்ஷகோ பூதா புண்ணியம் பாவம் இது இதை பேஸ் பண்ணி தான் ஜென்மாங்கிறது ஒரு கிளியரா சொல்லியாச்சு இல்லையா, அதுவும் யார் மூலமா, ஒரு சன்னியாசி மூலமா இல்ல, ஒரு சேட்டன் ஒரு விட்டன், அவ ரெண்டு பேரும் என்னமா பேசுறா புண்ணிய புண்ணிய பாபம் காரியம் பத்தி. ஏற்கனவே வந்து எந்த ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணேனோ இந்த ஒரு ஸ்திதி அடைஞ்சிருக்கேன், அதுதான் இங்க சொல்றோம். துஷ்கிருதஸ்ய கிம் பலம் அப்படின்னா
ஏற்கனவே பண்ண பாபத்தினால தான் யாராரோ சாப்பிட்ட பிண்டத்தெல்லாம் நான் சாப்பிட்டு இருக்கேன், சாப்பாடை சாப்பிட்டு இருக்கேன், யாரெல்லாம் எச்சல் பண்ணி போட்ட சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட்டு இருக்கேன். ஏதோ ஜென்மத்தில் என்ன புண்ணியம் நீ பண்ணியோ, நீ வந்து ராஜாவாக இருந்து ராஜாவனுடைய சேலனாக இருந்துட்டு சுவர்ணாகாரமாக நின்றுருக்க. ஸோ இனிமே வந்து நான் சேர்த்துக்க விரும்பலைங்கிறான். ஏற்கனவே பண்ண பாபத்தினோட பரிணாமம் தான் இது இந்த ஜென்மா. மேலே வந்து ஃபர்தராக வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு அக்யூமுலேட்டுங்கிறான். என்ன ஒரு வார்த்தை இல்லையா இதெல்லாம். மேலபடி. அரே என்ன மாரயிஷ்யசி இதி பகுவிதம் தாடயதி. நீயும் கொல்ல மாட்டே அவளை அப்படின்னு போட்டு இவன் அடிக்கிறான் அவன். தாடயது பட்டக மாரயது பட்டக அகாரியம் ந கரிஷ்யாமி. என்ன அடி, என்ன கொன்னுடு, ஆனாலும் நான் அகாரியம் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி வந்து எல்லாரும் லோகத்துல நினைச்சுட்டா அப்புறம் என்ன இருக்குல்ல. ஏனாஸ்மி கர்ப்பதாசோ விநிர்மதோ பாகதேய தோஷைஹி அதிகஞ்சன க்ரேஷ்யாமி. க்ரேஷ்யாமி தானே? க்ரேஷ்யாமி க்ரேஷ்யாமி. ஃபர்தரா நான் இன்னும் இன்னும் நான் வாங்க மாட்டேன்னு அர்த்தம். இன்னும் நான் ஐம் நாட் கோயிங் டு பைன்னு அர்த்தம். அதிகஞ்சன க்ரேஷ்யாமி தேன அகாரியம் பரிஹராமி. ஸோ ஏனாஸ்மி கர்ப்பதாசா விநிர்மிதா பாகதேய தோஷகி. என்னுடைய பாகதேய தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தின நான் செய்யப்பட்ட என்னால் செய்யப்பட்ட அந்த காரியத்தினுடைய பல பூதமாக இந்த மாதிரி எனக்கு ஒரு ஜென்மா கிடச்சிருக்கு. சரியா? ஏன அப்படின்னாலே பூர்வ ஜென்ம கர்மனான்னு அர்த்தம். கர்ப்பதாசகா அஸ்மி, நான் வந்து கர்ப்பத்திலேருந்தே ஒரு தாசனாக பிறந்திருக்கேன், என்னோட பூர்வ ஜென்ம கர்மனா. மேலும் என்ன அப்படின்னா பாகதேய தோஷைஹி விநிர்மிதா, அந்த பூர்வ ஜென்மத்தில் என்னால் ஆச்சரணம் செய்யப்பட்ட ஒரு அகாரியம் அதனுடைய பலன் அதனுடைய பரிணாம பூதமாக கர்ப்பதாசனா இந்த ஜென்மத்தில் நான் வந்திருக்கேன். இந்த ஜென்மத்தில் எனக்கு வந்து விநிர்மிதா அப்படின்னா நான் செய்யப்பட்டுள்ளேன். I've been born as a garbhadasa in this janma due to the papa karma I did in my previous janma, illiya? So melum adhikam cha na kreshyami tena akaryam para pariharami. So erkana enga vaadiyar epume solluvar la load load a eduthu vandirukoma lari illa nvar kadikkaradhukku dhaan enga vandirukom, illiya? Adhila vande konjam konjam punnyam pannirundha dhaan oru manusha janmave kadaikum nu va, illiya? ஃபுல்லாக பாவமே பண்ணியிருந்தோம்னா மனுஷ ஜென்மம் கிடைக்காது. அதில் கொஞ்சம் புண்ணிய பலம் பண்ணியிருந்தோன்னா தான் நமக்கு வந்து மனுஷ சரீரமே கிடைக்கும்வா. ஸோ அப்படி இருக்கிற தருணத்தில் ஏற்கனவே லோட் லோடாக வச்சுன்னு வந்த காரணத்தினால இப்போ இந்த ஜென்மா எனக்கு வந்து இப்போ தாசனாக பிறந்திருக்கேன். அதிகம்ச நக்ரேஷியாமி, இதை விட நான் வந்து மேலே வந்து சம்பாதிக்க இஷ்டம் இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு பை மோர், ஐ டோன்ட் வாண்ட் டு இன்க்ரீஸ் மை பாபகர்மாங்கிறான். புரியுதா? க்ரேஷியாமினா இன் ஜென்ரல் வாங்கிறதுன்னு அர்த்தம், பையிங்னு அர்த்தம். ஐ வில் நாட் பை மோர் அப்படின்னா ஐ வில் நாட் அக்யூமுலேட் மை பாப்பா எனிமோர், பாப்ப கர்மா. புரியுறதா? தேன அகாரியம் பரிகராமி, அதனால நான் வந்து இனிமே வந்து அகாரியத்தை சேர்த்துக்கிறதா இல்லை அப்படிங்கிறான். புரியுறதா? கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் பாவ சரணாகதாஸ்மி. உடனே அவன் சொல்லிடுறான், நான் வந்து சரணாகதி உனக்கு அப்படிங்கிறா. எனக்கு என்ன அதாவது நான் அடைக்கலம் புகுறலாம் உங்ககிட்ட, ஏன்னா நீயும் வந்து கொல்ல போகிறதில்ல விட்டனும் கொல்ல போகிறதில்ல, ரெண்டு பேரும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்கோ, அதனால நான் சரணாகதாஸ்மி. சாது ஸ்தாவரக சாது அப்பேஷ நாம பரிபூத தசோ தரித்ரஹ தேஷ்ய பரத்ர பலமிச்சதி நாஸ்ய பர்த்தா தஸ்மாதமி கதம் கதமிவ கரெக்ட் கதமிவ அத்ய கதமிவ அத்ய ந யாந்தி நாசம் ஏ வர்தயத்தி அசதிருஷம் சதிருஷம் யஜந்தி. ஸோ அப்பியேஷ நாம, ஸோ வந்து காணேலி மாதா மர்ஷய மர்ஷய, என்னை மன்னிச்சுடு, நீ சொன்ன காரியத்தை நான் பண்ணலை, என்னை மன்னிச்சுடு. சாது ஸ்தாவரக்க சாது, அவன் வந்து தான் தான் அந்த மாதிரி பேசினேன்னு நினைக்கிறான். தன்னை விட அந்த விட்டனை விட ஒரு ஸ்டெப் டவுன் இல்லையா சேட்டனுடைய பொசிஷனுங்கிறது. ஸோ அவனுமே வந்து இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸோடு இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோடனே சாது ஸ்தாவரக சாது சுஷ்டு பணித்தம்னு அர்த்தம், கரெக்டாக சொன்னேன். அப்பேஷ நாம பரிபூத தசகா தரித்ரஹா பிரேஷ்யா
பரத்ர பலமிச்சதி ந அஸ்ய பார்த் ந அஸ்ய பர்த்தா தஸ்மாத்து அமி கதம் இவ அத்ய ந யாந்தி நாஷம் ஏ வர்தயந்தி அசதிருஷம் சதிருஷம் தியஜந்தி. ஸோ அப்பியேஷ நாம அதாவது பரிபூத பரிபூத தசகா ஒரு 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 தய ஒரு 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 அபமானித ஸ்திதியோடு இருக்கிற இந்த இந்த பிரேஷ்யகா இந்த சேவகன் இருக்கானே அவன் எப்படி அப்படின்னா அவன் மேலும் என்ன எப்படி இருக்கான்னா தரித்திரக அவன்கிட்ட வந்து பைசா கிடையாது பிரேஷ்யக அப்படின்னா சேவகன் அவன் அவனே எப்படி பேசுகிறான் அபி ஏஷக இவன் வந்து ஒரு அவமானித ஸ்திதியில் அபமானம் பண்ணுற அபமானத்தை சந்திக்கிற ஒரு ஸ்திதியில் இருக்கிற தரித்திரனாக இருக்கிற இந்த பிரேஷ்யக இந்த சேவகனானவன் ஏஷக பிரேஷ்யக இந்த சேவகனானவன் அப்படி இருந்த பொழுதிலும் இந்த மாதிரி ஒரு தரித்திரனாக மத்தவாளனால் அவமானப்பட்ட ஒரு ஸ்திதியில் இருந்த போதிலும் பரத்ர பலம் இச்சதி பரலோகத்தில் என்ன பலன் தனக்கு கிடைக்குமோ அதை வந்து ஆசைப்படுறான். ஆசைப்படுறான்னா நமக்கு என்ன பாவத்தினால என்ன தப்பான ஒரு பலன் கிடைக்குமோ கிடைச்சிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்கு இருக்கு. பரலோகத்தில் பலம் அவனுடைய சுக்ருத துஷ்கிருத அது ரெண்டுத்தினுடைய பரிணாமம் இச்சதி. சுக்ருதம் பண்ணோன்னா நல்ல பலன் கிடைக்கும், துஷ்கிருதம் பண்ணிட்டோம்னா திருப்பி பாபகர்மால மாட்டின்டுருவோமே அப்படிங்கிற ஒரு இச்சத்தின்னா வாஞ்சதி அவன் விரும்புறான். பரந்து ஆனா அஸ்ய பர்த்தா இவனுடைய இந்த சேவகனான இந்த சேட்டனுடைய பர்த்தா இருக்கான் பாரு இந்த சகாரன் நெய்வ பலமிச்சதி இது பாவக அவனுக்கு எந்த எதுலயும் வந்து ஆசை இல்லை அப்படின்னா தஸ்மாத்து ஏ ஜனாகா எந்த மக்கள் எந்த ஜனங்கள் வந்து அசதிருஷம் வர்தயந்தி ததா சதிருஷம் தியஜந்தி பரிஹரந்தி அமி அனுச்சித கர்த்தாரக சகாராதய அத்ய இந்த க்ஷணத்தில் கஸ்மாத் காரணாத்து நாஷம் க்ஷயம் நைவ யாந்தி. ஸோ வந்து அனுச்சிதம் வர்தயந்தி அதாவது இங்கே அசதிருஷம்ங்கிறது தான் அனுச்சிதம். இந்த இந்த பர்த்தா இருக்கான் பாருங்க சகாரன் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அசதிருஷம் வர்தயந்தி அதாவது இது இது வந்து பர்த்தான்னு இவனை பார்த்து சொல்லலை அமி இன் ஜென்ரல் பீப்புள் என்ன பண்ணுறா அப்படின்னா அசதிருஷம் வர்தயந்தி அனுச்சித காரியத்தை அனுச்சித காரியம்னா பாபகர்மா துஷ்கர்மா துஷ்கிருதம் அவைகளை வர்தயந்தி ஏ அப்புறம் சதிருஷம் அப்படின்னா உச்சிதம் புண்ணிய கர்மா அதை தியஜந்தி ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு நாசம்ங்கிறது அமைய மாட்டேங்கிறதுங்கிறான். அதாவது அனுச்சித காரியகர்த்தா அனுச்சிதமான காரியத்தை செய்யற சகாரன் முதலியவர்கள் கூட இன்னைக்கு சந்தோஷமா இருக்கா சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. தர்மா தர்மத்தை ஆச்சரணம் பண்ணணும்னு நினைக்கிற சேட்டன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தாசி பாவத்துல இருக்கான். இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தானே அப்படிங்கிறான் இல்லையா. புரியுதா? தஸ்மாத்து ஏ ஜனாகா இந்த அசதிருஷம் வர்தயந்தி சதிருஷம் தியஜந்தி அனுச்சிதமான காரியத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறான். கெட்ட காரியத்தை பாப கர்மாவை வர்தனை பண்ணிண்டு புண்ணிய கர்மாவை விட்டுடுறா நல்ல காரியத்தை விட்டுடுறா. அப்படி இருக்கிற ஜனங்கள் கதம் அத்திய ந யாந்தி யாசம் நாசம் அவ வந்து ஏன் வந்து நாசத்தை வந்து இன்னும் அடைய மாட்டேங்கிறா ஏன் அடைய மாட்டேங்கிறா அப்படின்னா அவ வந்து நாசத்தை தான் அடைவான்னு இது பாவ ஒரு காக்குவது. புரியுறதா? இங்க வந்து இன் ஜென்ரல் முதல்ல ரெண்டு வரியில வந்து சேவகன் பர்த்தா அப்படின்னு இப்ப சேவகன்ங்கிறது இன் ஜென்ரல் சேட்டனுக்கு நமக்கு அப்ளை ஆறுது. பட் இவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஜென்ரலா தான் சொல்றான். அண்ட் பர்த்தாங்கிறது இந்த சகாரனுக்கு அப்ளை ஆறுது. ஸோ அதனால இங்க வந்து ஒரு அப்பிரஸ்துத பிரசம்சா. சரியா?